ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஸ்னஸ்க்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சார்? இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மிஷினில் டெய்லி பேஸில் ஃபண்டு வந்து கம்பெனி கொடுத்துட்றாங்க. இந்த மிஷினுக்கு டெய்லியுமே 2 லட்சம் ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் சரி, இல்லை 3 லட்சம் நடந்தாலும் சரி, கம்பெனியே உங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதிகமே இல்லை. நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதில் கணக்கு போகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. சொன்னாங்க வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, மற்ற டெபாசிட் பணம் கூட நமக்கு கம்பெனியை கொடுத்துட்றாங்க சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டப், அதாவது ஒரு ஏடிஎம்க்கு தேவையான எல்லா செட்டப்புமே நாங்கள் கொடுத்துட்றாங்க. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்க்கு என்னென்ன செட்டப் தேவையோ அது எல்லாமே வெளியில் லைட்டிங் போர்டு முறைக்கொண்டு நீங்கள் எல்லா செட்டப்ஸும் நாங்கள் கொடுத்துட்றாங்க. ஓகே சார், இந்த மிஷினை நான் கடலில் வச்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு டெய்லி நான் என்ன ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் போயிட்டு வர ஒர்க் உங்களோடது, கம்பெனி வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. நீங்கள் அதை போய் கேஷ் வித்ட்ரால் பண்ணிட்டு வந்து இந்த மிஷினில் கேஷ் லோடிங் பண்ணுற வேலை உங்களோட இது. மற்றபடியும் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் வேலை தான் ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே, இதை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும் சார் கண்டிப்பாக. ஓகே ஓகே, அதாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் ஓகேங்களா? ஓகே சார், அப்படி ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா மாதம் ஒரு அப்ராக்சிமேட்டாக என்னால் இந்த மிஷினை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? சரி ஓகே சார், ஆக்சுவலாக ஒரு மிஷின் வச்சுட்டு என் சொந்தமான இடத்துல ஒரு மிஷின் வச்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் மாதம் 40,000 to 50,000 வருமானம் வரும்னு சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு எப்படி வருமானம் வரும்? சரி ஓகே சார், இப்போ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் ஏதாவது ஓடாத இடத்துல எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டு அப்படின்ற பட்சத்தில் திரும்ப ஃபியூச்சரில் நான் இந்த லொக்கேஷனை மாற்றிக்கிற முடியுமா? ஸோ இப்போ புதுசாக இந்த மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன்பேவும் ஜிபேவும் ஏட் பண்ணியிருக்காங்க, அப்படின்ற பட்சத்தில் இப்போ வரைக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின் எல்லாமே இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதாவது யாராவது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மூலிமா நம்மளுக்கு வருமானம் வரும். யாராவது டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலிமாவும் நம்மளுக்கு வருமானம் வரும். யாராவது பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நமக்கு வருமானம் வரும். இதையும் தாண்டி ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணி யாராவது பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மூலியமாகவும் நமக்கு வருமானம் வரும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கைஸ், நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பிஸ்னஸ், மாதம் நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வரும், இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதை பற்றின முழுமையான உபயோகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அது பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் விட்டாரு, சார் கிட்டே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்க டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். ஓகே ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? என் பேர் என்ன பார்த்தீங்கன்னா விஷ்ணு. ஓகே, நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா எம்கே ட்ரேடர்ஸ். எம்கே ட்ரேடர்ஸ், இது நம்ம கம்பெனி வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி 3 வருஷமாக இருக்கு இல்லையா? ஓகே சார். ஓகே சார், ஆக்சுவலி எத்தனையோ பிஸ்னஸ் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அதெல்லாம் நான் விட்டுட்டு அதுக்காக இந்த ஏடிஎம் பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் ஃபிசிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம போய் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இது லைஃப் டைம் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ்ல வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிளம்ப பட்சத்துக்கு நீங்கள் ஃபைனலாக ரீஃபண்ட் வாங்கிட்டு இந்த பிஸ்னஸ் வெளியே வந்து ப்ரோஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம் அதாங்க. ஸோ எங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்ம இதுக்கு முதலீடு பண்ண போகிறோம். வாழ்நாள் முழுவதும் இதுலேருந்து நம்ம வருமானம் பார்க்க முடியும். ஒருவேளை பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிக்கல, இது மூலிமா எனக்கு வருமானம் வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரீஃபண்ட் நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஸ்னஸ்க்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சார்? இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே, 2,10,000 ரூபா ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி சேர்த்துனா 10,800 ரூபா, டோட்டலாக 2,20,800 ரூபா. ஓகே ஓகே ஓகே, இது ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மிஷினில் டெய்லி பேஸில் ஃபண்டு வந்து கம்பெனியை கொடுத்துட்றாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பிளானில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டும் நம்ம பே பண்ணுவோம், டெய்லியுமே இந்த மிஷினுக்கு தேவையான பணமும் ஃப்ரான்ச்சைசியோட பணமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் 2,20,800 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா இந்த மிஷினுக்கு டெய்லியுமே 2 லட்சம் ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் சரி, இல்லை 3 லட்சம் நடந்தாலும் சரி, கம்பெனியே உங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதிகமே இல்லை. நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதில் கணக்கு போகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே, சொன்னாங்க வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, மற்ற டெபாசிட் பணம் கூட நமக்கு கம்பெனியை கொடுத்துட்றாங்க. ஓகே சார், இதுக்கு நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் எதுவும் பண்ணி தரீங்களா
சார் கண்டிப்பாக சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டுங்க. நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா 9 வருஷம் அக்ரிமெண்ட். ஓகே. நீங்கள் கொடுக்குற அந்த 210,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150,000 ரூபாய் ரீஃபண்ட் இருக்குது. ஓகே ஓகே. இந்த ரீஃபண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா மினிமம் 1 இயராவது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். ஓகே. நீங்கள் இப்போ அப்படி 1 இயர் பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா க்ளோசிங் சார்ஜஸ் என்னபிள் வரும். சரி ஓகே சார். இப்போ வந்து அக்ரிமெண்ட் 9 வருஷம் இல்லையா, நான் அக்ரிமெண்ட் பீரியடுக்குள்ள நான் முடிக்கல, திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் அடுத்த ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இருக்கு? இல்லைங்க சார், நீங்கள் 9 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே கண்டினியூ படிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே. ஒன்ஸ் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும், அந்த அக்ரிமெண்ட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மறுபடியும் அடுத்த 9 இயர்ஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார், இப்போ 220,000 ரூபாய் நான் கம்பெனிக்கு பே பண்ணுறேன் அப்படின்னா இந்த 220,000 ரூபாய்க்கு கம்பெனி எனக்கு என்ன பண்ணும் சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டப், அதாவது ஒரு ஏடிஎம்க்கு தேவையான எல்லா செட்டப்புமே நாங்கள் கொடுத்துட்றோம். ஏடிஎம் மிஷினு, இன்டர்நெட் கனெக்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் பேட்ரி, இந்த மாதிரி ஒரு கபோர்டு, இந்த மாதிரி ரூம் செட்டப் ஃபுல்லாக நீங்கள் எம்டி ரூமாக தான் கொடுக்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்க்கு என்னென்ன செட்டப் தேவையோ அது எல்லாமே வெளியில் லைட்டிங் போர்டு முறக்கொண்டு நீங்கள் எல்லா செட்டப்ஸும் நாங்கள் கொடுத்துறோம் நாங்கள். அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ரூம் விட்டு எங்களுக்கு காமிச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்குண்டான செட்டப் இதுக்கு இந்த 220,800 ரூபாய்க்குள்ளாரே வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் இதுக்காக வேறு எந்த ஒரு 1 ரூபாய் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதாங்க, ஒரு ரூமும் இந்த அமௌண்ட்டும் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் செட்டப்பும் கம்பெனி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 1 ரூபா கூட நீங்கள் பேமெண்ட் கொடுக்க தேவையில்லை. வாழ்நாள் முழுவதும் இந்த ஏடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் வருமானம் பார்க்க முடியும். சரி ஓகே சார், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இந்த மிஷினை வாங்கி வச்சுட்டேன், பட் இந்த பிஸ்னஸை பற்றியோ இந்த மிஷினை பற்றியோ எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு யார் ட்ரைனிங் கொடுப்போம் சார்? இல்லை, இதுக்கு ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே நாங்கள் இன்ஜினியர்ஸ் அவைலபிள் இருக்குது எங்களுக்கு. இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ இதில் வந்து எப்படி கேஷ் லோடிங் பண்ணணுங்கிற விஷயத்தை எப்படி நாங்கள் சொல்லி தந்துடுவோம் நாங்கள். இந்த மிஷினுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் கார்டு நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள். இந்த டெபாசிட் கார்டு போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து கஸ்டமர் எப்படி ஒரு கேஷ் டெபாசிட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த பாக்ஸில் வந்து கேஷ் வைக்க போகிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சஃபல் ஆகி உள்ள வந்து கேஷ் பாக்ஸில் செட்டில் ஆயிரும். அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது உங்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிற விஷயமும் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து சின்ன விஷயமா இருந்துச்சுன்னா இன்ஜினியர் உங்களுக்கு ஃபோன்லேயே எப்படி கான்டெக்ட் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறது சொல்லி தந்துடுவாரு. இல்லை இன்ஜினியர்ஸ் தான் வந்து அந்த ஸ்பேர்ஸ் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ கால் பேக் பண்ணால் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து மாற்றி தந்துடுவாரு, மிஷின் ரன் பண்ணிடுவார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மிஷினுக்கு நான் டெபாசிட் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும் போதும் இல்லையா? கண்டிப்பாக சார். அதுவுமே ஆர்டினரியாக மக்கள் எப்படி டெபாசிட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணாலே போதும். கண்டிப்பாக சார். நார்மல் கஸ்டமர் ஒரு பேங்க்ல ஏடிஎம்ல எப்படி ஒரு அவருடைய ஓன் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் டெபாசிட் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த மிஷினுக்கு தேவையான ஃபண்டு கொண்டு நீங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் எடுத்தாரு. மற்றபடி இந்த பாக்ஸ் திறந்து உள்ள பணம் வைக்கிறாங்க? இல்லைங்க சார், அது இல்லைங்க சார். ரைட், ஓகே ஓகே சார். இந்த மிஷினை நான் கடலில் வச்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு டெய்லி நான் என்ன ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் போயிட்டு வர ஒர்க்கு உங்களோடது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நம்ம ஃபண்டு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. நீங்கள் அதை போய் கேஷ் வித்ட்ரால் பண்ணிட்டு வந்து இந்த மிஷினில் கேஷ் லோடிங் பண்ணுற வேலை உங்களோட இது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் மெயின்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்எல்எம் அப்படிம்பாங்க. இந்த ரூம்ஸ் வந்து மெயின்டென்ஸ், அதாவது க்ளீன் பண்ணி வைக்கிறது ஒர்க்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஷின் ஹேங் ஆகி நிற்கிது அப்படின்னா கம்பெனி வந்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் மிஷின் வந்து ஒரு ரீஷர்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து ரீஷார்ட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஒர்க்கு தான். மற்றபடியும் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் வேலை தான் ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே. இதை பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நல்லா க்ரோத் இருக்கும் சார் கண்டிப்பாக. ஓகே ஓகே. அதாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் 1 மணி நேரம் வேலை பார்த்தா போதும் ஓகேங்களா? ஓகே சார். அப்படி ஒரு நாளைக்கு நாங்கள் 1 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா மாதம் ஒரு அப்ராக்சிமேட்டாக என்னால் இந்த மிஷினை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இன்னைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 45,000-50,000 ரூபாய் வாங்குற கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட ஃபேன்சிஸ் இருக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி வாங்க முடியுமான்னு சொல்லி, கண்டிப்பாக எங்களை கால் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் அவங்களோட ஃப்ரான்சைஸோட அட்ரஸே தரோம், நேரில் போய் பார்த்துட்டு கூட விசாரிச்சு கூட அவர் வந்து பிஸ்னஸ் எடுக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் இருக்கும். அதாவது நல்ல க்ரௌட் இருக்கிற இடமா இருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் வரும் உங்களுக்கு. ஏன்னா பாப்புலேஷன் வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல ஏடிஎம் இருக்குங்கிறது தெரியும், கண்டிப்பாக இதாகும். இப்போ அது போக நம்மளுடைய மிஷினில் வந்து யூபிஐ வந்துருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூபிஐ மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து கூகுள் பே, ஃபோன்பே மூலியமாகவும் மற்ற அதர் பேங்கோடைய யூபிஐ மூலியமாகவும் நம்ம வித்ட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம ஹிட்டாச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கஸ்டமர் கார்டே இல்லைனாலும் இன்னைக்கு யூபிஐ மூலியமாகவும் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா கார்டோட லிமிட் பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து ஒரு 3 டைம் இல்லை 5 தடவை தான்
நமக்கு மந்த்லி வந்து ஃப்ரீ டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ அது முடிஞ்சிருச்சுன்னா சில பேர் வந்து ஏடிஎம் பக்கம் வரதில்லை. ஆனால் இப்போ நமக்கு யூபிஐ கொடுத்துருக்கனால உங்களுடைய கார்டு லிமிட் முடிஞ்சாலும் நீங்கள் யூபிஐ மூலியமாக வித்ட்ரால் பண்ணும்போது உங்களுடைய தேவைக்கு எவ்வளோ அந்த ஃபண்டு வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். அப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் பேஸ் வந்து இன்னும் மிஷினுக்கு வந்து அதிகமாகும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சரி ஓகே சார். ஆக்சுவலி ஒரு மிஷின் வச்சுட்டு என் சொந்தமான இடத்துல ஒரு மிஷின் வச்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் மாதம் 40,000 to 50,000 வருமானம் வரும்னு சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு எப்படி வருமானம் வரும் சார்? என்னோடய வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வித்ட்ரால் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், டெபாசிட் பண்ணுறது மூலியமாகவும் கமிஷன் கிடைக்கும், ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறது மினிஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுனாலும் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அதாவது வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறாங்க இல்லை பணம் போடுறாங்க பேலன்ஸ் செக் பண்ணாங்க அப்படின்னா அது மூலியமாக எனக்கு வருமானம் வரும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எவ்வளோ வரும் சார்? சார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெபாசிட் கஸ்டமர் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிஷினை வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 4 பேங்க் கஸ்டமர் டெபாசிட் பண்ணலாம். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், அப்புறம் இப்போ எக்ரோஸ் பேங்க் இது பண்ணியிருக்காங்க. இந்த கஸ்டமர் இப்போதைக்கு கார்டு போட்டு டெபாசிட் பண்ண முடியும். இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு கார்டு போட்டு ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றாரு அப்படின்னா இது பிரான்சைசிக்கு வந்து 10 ரூபாய் கமிஷன். இதே வந்து 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு கார்டு போட்டு டெபாசிட் பண்றாருன்னா பிரான்சைசிக்கு வந்து 13 ரூபாய் கமிஷன். எனக்கு 10 ரூபாய் 13 ரூபாய் கமிஷன். கண்டிப்பா சார், இந்த டெபாசிட் இதுல வந்துருது. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூபிஐ மூலமா வித்ட்ராயல் வர மாதிரியே இனி எல்லா பேங்க் கஸ்டமரும் டெபாசிட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வரப்போகுது கூடிய சீக்கிரத்துல, அதுவும் யூபிஐ மூலியமா பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, கூடிய சீக்கிரத்துல அதுவுமே எல்லா கஸ்டமருமே டெபாசிட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, இந்த இதுல வந்து நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். இதுல வந்து நமக்கு வித்ட்ரால் பண்றாங்க அப்படின்னா கமிஷன் எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி நமக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இந்த ஸ்லாப் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 to 700 வித்ட்ராலுக்கு வந்து நமக்கு வந்து கமிஷன் வந்து 0 தான். அடுத்து 701 to 1,000 நடக்கிற அந்த 300 வித்ட்ராயலுக்கு வந்து ஒரு வித்ட்ராயலுக்கு வந்து 11 ரூபாய், 1,500 நடக்கிற அந்த 500 வித்ட்ராயலுக்கு வந்து ஒரு வித்ட்ராயலுக்கு வந்து 9 ரூபாய், 1,501 மேல எவ்வளவு வித்ட்ராயல் நடந்தாலும் அதுக்கு வந்து 8 ரூபாய். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் செக் பண்றாங்க மினி ஸ்டேட்மெண்ட் பாக்குறாங்க அப்படின்னா 2 ரூபாய் உங்களுக்கு கமிஷன் அதில் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் இந்த கமிஷனோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. கண்டிப்பாக சார். சரி ஓகே சார், இப்போ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் ஏதாவது ஓடாத இடத்துல எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டு அப்படின்ற பட்சத்தில் திரும்ப ஃபியூச்சரில் நான் இந்த லொக்கேஷனை மாற்றிக்கிற முடியுமா? கண்டிப்பாக சார், நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 இயர் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் உள்ள வரீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 6 மந்த் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு பிஸ்னஸ் வந்து க்ரோத் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எங்களுடைய ஹிட்டாச்சி ஏடிஎம் இல்லாத இடத்துல நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அது கம்பெனியோட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் இடத்த மாற்றி வைக்கலாம். நீங்கள் க்ளோசிங் போகணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் இடத்த மாற்றி வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சார், இன்கேஸ் சில சமயங்களில் நடக்கும் மிஷினை வந்து உடச்சி பணம் எடுத்துகிட்டு போகிறது இல்லை மிஷினுக்கு பணத்தை மட்டும் திருடிட்டு போகிறது அப்படின்ற பட்சத்தில் அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு? இதுக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்குதா சார்? கண்டிப்பாக சார், இதுக்கு மிஷினுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது சார். நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கும் மிஷினில் இருக்கிற கேஷுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மிஷின் வந்து உடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம மிஷின் வந்து பாதுகாப்பான முறையில் தான் தயாரிச்சே கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. அப்படி மிஷினை எதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்க ஸ்பேர் இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் லோக்கலில் நியரஸ்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்சூரன்ஸில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை அந்த கேஷ்க்கு வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ரைட், ஓகே 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 சார். ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன், இந்த பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன், இந்த ஏடிஎம் பிஸ்னஸை நான் ஏரியாவில் வச்சு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும்னா சார்? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம மிஷின் வைக்கிறதுக்கு உண்டானா கம்பெனியில் அப்ரூவல் வாங்கணும். ஓகே, இந்த அப்ரூவலுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த அப்ரூவலுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொடுக்குறது வந்து கம்பெனி ஃபண்டிங் மாடல் தான் கொடுக்குறாங்க. கம்பெனியே உங்களுக்கு பணம் கொடுக்கறதுனால அதுக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கொடுக்குற ஃபண்ட் மாடலில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே கிடைக்குது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். அது போக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஒன்று ஜிஎஸ்டி வச்சுருந்தாருன்னா ஜிஎஸ்டி காப்பி, அப்படி ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா எம்எஸ்எம்இ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ப்ளஸ் இந்த கடையோட ஃபுல் அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிக்க முடியும். அப்ரூவல் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த 2,20,800 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்க வந்து உங்களுக்கு 1 மந்த் ப்ராஜெக்ட் டைம் உங்களுக்கு 1 மந்த்ல நம்ம செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க ஓகே சோ அதங்க உங்க கிட்ட பேசிக் ப்ரூஃப் இருந்தாலே போதும் உங்களால இந்த பிசினஸை வச்சுக்க முடியும் சோ ஓகே சார் இதெல்லாம் நீங்க வேற சொல்ல வேண்டியது இருக்கு சார் ஆமா சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் நோட் பண்ணிட்டே போதும் ஓகே மினிமம் 1 இயர் பிசினஸ் குளோரா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பிசினஸ் குளோரா வந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓகே அப்படி அந்த இடத்துக்கு பிசினஸ் வரலனால இடம் மாத்துறதுக்கு பர்மிஷன் தந்துடுறோம் அதனால அது பிரச்சனை கிடையாது ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாசம் மாசம் 700 வித்ராயில நமக்கு நடந்துடணும் அட்லீஸ்ட் நம்ம ஆமா மினிமம் நமக்கு 700 வித்ராயிலாவது நடக்கிற இடமா பார்த்து போடணும் ஓகே அப்படி 700 வித்ராயில் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்குது அதனால பாத்தீங்கன்னா நம்ம இடம் பாக்குற இடம் பாத்தீங்கன்னா நல்ல க்ரௌடான இடம் நல்ல மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடம் சிட்டி பேஸு கொஞ்சம் நல்லா வில்லேஜாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல மக்கள் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து போட்டிங்கன்னா இந்த 700 ட்ரான்சாக்ஷன் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அதனால இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு மற்றபடி கம்பெனியை ஃபண்டு தராங்க யூபிஐ மூலியமாக வித்ராயில் இருக்குது இதனால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 நாளுமே நம்ம மிஷினில் பணம் இருக்க போகுது அப்போ கண்டிப்பாக கஸ்டமர் பேஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது போக யூபிஐ வந்ததுனால உங்களுக்கு இன்னும் கஸ்டமர் அதிகமாகும்போது 700 வித்ராயிலுங்கிறது ஈஸியாக தாண்டி போயிடலாம் இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆனால் இந்த பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் இருக்கணும் நம்ம இந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நாங்கள் இந்த விஷயத்த சொல்கிறோம் சாவளதாங்க வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு ஸோ இந்த மிஷினை யூஸ் பண்ணி இங்கே கிட்ட கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000 மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க மாசம் மாதம் ஸோ இப்போ புதுசாக இந்த மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன்பேவும் ஜிபேவும் ஏட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ வைக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின் எல்லாமே இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அதாவது யாராவது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மூலியமாக நமக்கு வருமானம் வரும் யாராவது டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலியமாக நமக்கு வருமானம் வரும் யாராவது பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் நமக்கு வருமானம் வரும் இதையும் தாண்டி ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணி யாராவது பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மூலியமாகவும் நமக்கு வருமானம் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டு இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களோட நான் உங்களுமே டாடா பை பை சி யூ